ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான ரெசிபி பிஷபிள் பர்கர். பர்கர் யாருக்கு தான் பிடிக்காது, அதுவும் குழந்தைங்களுக்கு? கேட்கவே வேண்டாம், நீ நான் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான பர்கரை ரொம்ப ஈஸியா வீட்லயே செய்ய முடியும். வாங்க ஒரு பர்ஃபெக்டான வெஜ் பர்கர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மூணு உருளைக்கிழங்கு, ரெண்டு கேரட்டை தோல் சீவி பொடியா நறுக்கிக்கோங்க. அது கூட கால் கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்து ஸ்டீமர் பிளேட்ல 10 to 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. காய்கறிகள் வெந்த பிறகு இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் அவல், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு ஸ்பூன் மைதால கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது, மீடியம் திக் பேஸ்ட் தான் இருக்கணும். 1/2 கப் பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க. நாம செஞ்சு வச்சிருக்க மிக்சர்ல இருந்து கொஞ்சமா எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போ ரவுண்டான பிளாட்டான பேட்டிஸா தட்டிக்கோங்க. இத மைதா மிக்சர்ல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல ரோல் பண்ணிக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சிருக்க வெஜிடபிள் பேட்டிஸை சூடான எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளோட பேட்டிஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ பர்கர் பன்னை ஹாஃபா கட் பண்ணிட்டு ஒரு சைட்ல மயனஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் டொமேட்டோ கெச்சப் இல்லைனா டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மேல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பேட்டிஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறம் சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. அது மேல லெட்யூஸ் இல்லைன்னா சைனீஸ் கேபேஜ் வச்சுக்கலாம். கேபேஜ் வைக்காதீங்க, நல்லா இருக்காது. அடுத்ததா டொமேட்டோ ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. அது மேல ஆனியன் ஸ்லைஸ், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆனியன் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். அது மேல கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப். அவ்வளோதான், இப்போ பன்னை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்மளோட டேஸ்டான பர்கர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இப்பயே சாப்பிடணும் போல இருக்குல்ல? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்பைசி இந்தியன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.